ओम सगनाववतु सगनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। नमः श्री शंकरानंद गुरु बादाम्बुजन्मने सविलास महामोह ग्राह क्रासैक कर्मणे। श्लोक 38। पंदच्चेन मानसं त्वैदं तन्निरोतेन साम्यति अप्यसेत् योगमे वातो ब्रह्मज्ञानेन किं वत। पंचदशी नालावद अध्यायम् द्वैत विवेकम्। द्वैतम्ना இரண்டு, இரண்டு விதமாக பிரித்து ஆராய்தல். எதைன்னு சொன்னால், கடவுள் படைத்த இந்த பிரபஞ்சம், இதுக்கு பேரே துவைதம்னு பேர். துவைதமான இந்த உலகத்தை இரண்டாக பிரித்து ஆராய்தல். துவைதமான இந்த உலகத்தில் இரண்டு சிருஷ்டி இருக்கு. ஒன்று கடவுள் படைத்த சிருஷ்டி ஜீவ ஈஸ்வர சிருஷ்டி, மனிதன் படைத்த சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி. இதை ரெண்டையும் பிரித்து ஆராயிரும். இதில் கடவுள் தான் இதை படைத்தார் என்பதற்கு ஆதாரம் உபனிஷத் பிரமாணங்கள். நம்மளுக்கு தெரியாது, உபனிஷத் வேதங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு கடவுள் இதை படைத்தார். அதுக்காக நிறைய கொட்டேஷன்லாம் பார்த்தோம். பிறகு கடவுள் படைத்ததில் மனிதன் இதை படைக்கின்றான், ஜீவன் படைக்கின்றான். இந்த உடல் உயிர் வரைக்கும் கடவுள் படைத்தது. கடவுள் படைத்த உலகத்தில் இவன் ஒரு படைப்பை படைக்கின்றான் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஜீவ சிருஷ்டி அப்படிங்கிற விஷயம் வந்தது. அதில் ரெண்டு உதாரணம் சொன்னார், மணி உதாரணம் பெண் உதாரணம் பார்த்தோம். ஒரு ரத்தினம் கல் இருக்குது, அந்த கல்லை வந்து கடவுள் படைத்த கல் அப்படியே இருக்குது. மூணு விதமான மனிதர்கள் மூன்று விதமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்ணை வந்து தாய், மகன், மனைவி, சகோதரன், சகோதரன் ஜீவன்கள் பலவிதமாக பார்க்குறாங்க. இப்படி இரண்டு விதமான சிருஷ்டி இருக்குன்னார். பெண் சிருஷ்டியை வச்சு சொல்லும்பொழுது அதில் எந்த மாறுபாடு இல்லையே, பெண்ணு பெண்ணாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, மாமிஷமயமான ஒரு சிருஷ்டி, மனோமயமான சிருஷ்டின்னார். ஒன்று அந்த வடிவம் அந்த பொருள் கடவுள் படைத்து அப்படியே இருக்குது, அதுக்கு பிறகு நீ ஒரு எண்ணத்தை உருவாக்குற, அது ஒரு சிருஷ்டியாக இருக்குன்னார். மனோமயம்னார். மனோமயம்னா என்ன? எண்ணங்கள் வடிவமானது. அவர் என்ன சொன்னார், எண்ண வடிவமானதுக்கு பூர்வபக்ஷி ஒருத்தர் கேள்வி கேட்டான். என்ன கேட்டான், அதாவது இந்த வெளியே பார்க்குறதெல்லாம் நீங்கள் மனோமயம் சொல்லக்கூடாது, கண்ணில் நேரடியாக பிரத்யட்சமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது, சப்தமாக இருக்கட்டும், பொருள்களாக இருக்கட்டும், கனவுல பார்க்குறோம் அது உண்மையிலே பொருள் இல்லை, அது மனோமயம். கற்பனையில் பார்க்குறோம் மனோமயம், பகல் கனவு காங்குறோம் மனோமயம், இதெல்லாம் எண்ணமயம்னு சொல்லலாம். நேராக பார்த்து அனுபவிக்கிறதெல்லாம் நீங்கள் எண்ணமயம்னு சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி வந்தது. அவர் சொன்னார், நீ சொல்கிறதும் மனோமயம்தான், நேரம் பார்க்கறதும் மனோமயம்தான்ட்டார். ஏன்னா நாம் பார்க்கறது எல்லாமே எண்ணத்தையும் பார்க்குறோம், பொருள்களை நேரடியாக உள்ளே போகிறதில்ல. பொருள்கள் எண்ணமயமாகி அந்த எண்ணத்தை, அந்த பொருள்களின் வடிவம் எண்ணமயமாக மாறிடுது, மனோமயமாக மாறிடுது, மாயி உள்ளே போகுது. இது ஒரு ஜீவ சிருஷ்டி. பார்க்காம எத்தனையோ பொருள் இருக்கும், அது ஈஸ்வர சிருஷ்டியாக மட்டும் இருக்குது. இது ஈஸ்வர சிருஷ்டியில் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னாலே நம்மளுக்கு உள்ளே போகிறது என்னது, எண்ணந்தே போகுது, பொருள் போகிறது இல்லை.
இந்த எண்ணம் போய் அந்த பொருள் அப்படியே வியாபித்து அந்த வடிவத்தை அப்படியே எடுத்து கொண்டு போய் உள்ளே சேர்த்துருது. எல்லாமே எண்ணமயம்தான் அப்படின்னார். இதற்கு உதாரணமெல்லாம் பார்த்தோம். சூரியன் உதாரணமும் வெளிச்ச உதாரணத்தையும் தாமிர உதாரணத்தையும் சொன்னார். ஒரு மண் கூண்டு கூடுக்குள்ளே சிலை செய்யணும்னா அந்த சிலை மாதிரி ஒரு மண் கூடை வச்சு தாமரத்தை காய்ச்சி ஊற்றுன உடனே அந்த மண் வடிவம் எப்படி இருக்கோ அதே வடிவத்தை அந்த தாமரை எடுத்துருது. அது மாதிரி என்ன சப்தங்கிற விஷயத்தில் மனம் போச்சுன்னா சப்த வடிவத்தை எடுத்து உள்ளே கொண்டு போயிடும். பொருள் வடிவத்தை எடுத்தால் பொருள் வடிவத்தை எடுத்து உள்ளே கொண்டு போயிடும். ஃபோட்டோ காப்பீஸ்ன்னு சொன்னார். அஞ்சு ஃபோட்டோ இருக்குது, கேமரா இருக்குது நம்மகிட்ட. பிறகு சூரியன் உதாரணம் சொன்னார். சூரியன் வந்து ஒரு பொருள் வந்து தெரியணும்னா வெளிச்சம் கட்டாயம் வேணும். வெளிச்சம் இல்லாமல் பொருளை பார்க்கவே முடியாது. அதே நேரம் வெளிச்சத்தையும் பார்க்க முடியாது. பார்த்தோம், உதாரணம் சொன்னோம். வெளிச்சத்தை நேரடியாக யாரும் பார்த்ததே கிடையாது. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். வெளிச்சம் இருப்பதை காட்டுவது பொருள், பொருள் இருப்பதை காட்டுவது வெளிச்சம். வெளிச்சம் இருக்குன்னு தெரியணும், அங்கே ஒரு பொருள் இருக்கணும். பொருள் இருந்தால் தான் வெளிச்சம், அந்த பொருள் இருக்கிறத வச்சு வெளிச்சம் இருக்குது, அதனால் பொருள் தெரியுது, அவ்வளோதான். இதுக்கு நிறையா உதாரணம்லாம் சொல்லிட்டேன். ஒரு சூரிய ஒளி போய் ஒரு பொருளை வியாபித்த உடனே அந்த வடிவத்தை எடுக்கு. சந்திரனை போய் சூரிய ஒளி வியாபித்த உடனே சந்திரனுடைய ரூபம் நம்மளுக்கு தெரியுது. சந்திரனுக்கு பக்கத்தில் சூரிய வெளிச்சம் இருக்கு தெரிகிறது இல்லை, ஏன்னா எந்த பொருளுமே இல்லை. பௌர்ணமி என்னைக்கு சந்திரனை பார்க்கும் பொழுது சந்திரனில் சந்திரனுடைய வடிவம் தெரிகிறதுக்கு காரணம் என்ன, சூரிய ஒளி போய் சந்திரனில் பட்டு அந்த பொருளுடைய வடிவத்தை எடுத்து நம்மளுக்கு அனுப்பிச்சிருச்சு. ஆனால் சூரிய ஒளி அந்த இடத்துல முழுசாக இருக்குது, வேற பொருள் இல்லாததுனால சந்திரன் மட்டும் நம்மளுக்கு தெரியுது. சந்திரன் மட்டும் அந்த இடத்துல இருக்கு, பக்கத்துலேயும் சூரிய ஒளி இருக்கு, தெரியறது இல்லை. சூரிய ஒளி இருப்பதால்தான் சந்திரன் தெரியுது. சந்திரன் இருக்கிறத வச்சுதான் சூரிய ஒளி அந்த இடத்துல இருக்குன்னு நம்ம நிரூபணம் பண்றோம். ஒரு பொருள் இருப்பதை அறிய வேண்டும் என்றால் எண்ணம் வேண்டும். சூரிய ஒளி போல எண்ணம் வேணும். எண்ணம் இருந்தால்தான் அதுல போய் வியாபிச்சு அறிய முடியும். பொருளே இல்லாட்டி எண்ணமே உற்பத்தி ஆகாது. எண்ணம் இருக்கிறத தெரிஞ்சுக்க முடியாது. எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னாலும் என்ன சொல்லுவான், என்ன எண்ணம்னு கேட்போம். வெறும் எண்ணம் சொல்ல முடியாது. இப்படி எண்ணமயமான சிருஷ்டி அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொன்னார். பிறகு அந்த ஒரு பொருள் அதை பற்றி தெரிஞ்ச பிறகு அதுக்கு மேலே இன்னொரு சிருஷ்டி வருது, அதில் விருப்பு வெறுப்புனால வருது. அந்த சிருஷ்டி தான் துக்க காரணம் அப்படின்னு சொன்ன பார்த்தோம். வெளி உலகம் ஈஸ்வர சிருஷ்டி சுகதுக்கத்துக்கு காரணம் இல்லை. வெளியே ஒரு பொருள் இருக்குன்னா அது அப்படியே இருக்கு, அது எனக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுப்பதற்கு அது காரணம் அல்ல. அதன் மேலே உனக்கு ஒரு எண்ணம் வருது, அது அந்த பொருளை பற்றி எண்ணமாக மட்டும் இருந்தால் பிரச்சனையே இருக்காது. அதை பற்றி அறிவாக மட்டும் இருந்தால் அதுக்கு மேலே எனக்கு வேண்டியது வேண்டாதது விரும்பியது விரும்பாதது இப்படி பல எண்ணங்கள் தோன்றும் பொழுது அதில் தான் பந்த காரணமே வருது. எத்தனையோ பொருளை பார்க்குறோம், அந்த எண்ணம் உள்ள போது சுகதுக்கம் இல்லை, எண்ணம் உள்ள போகலைன்னாலும் சுகதுக்கம் இல்லை. எண்ணம் வந்த பிறகு அதில் நாம் ஒரு சிருஷ்டி பண்ணுறோம், அதில் தான் சுகதுக்கம் வருது. வெளியே இருக்கக்கூடிய பொருள்னால சுகதுக்கம், வெளியே நடக்கிற நிகழ்ச்சியை மட்டும் வச்சு சுகமோ துக்கமோ வர்றதில்லை. போன கிளாஸில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னு சொன்னால், உதாரணம் சொன்னார். அவன் என்ன சொன்னான், தூக்கத்தில் அதாவது கனவுல வெளி உலகமே இல்லை, கனவுல வெளி உலகம் ஒன்று கூட கிடையாது, அவனுடைய உலகமே அங்கே இருக்கு. இவன் படைத்த மனோமயமான உலகம் கனவுல வருது. அந்த கனவுல ஒன்று சுகத்தை அனுபவிப்பான், ஒரு துக்கத்தை அனுபவிப்பான். வெளி உலகம் இல்லாத போதும் இவனுடைய உலகம் இருப்பதால் இவனுக்கு சுகமோ துக்கமோ வருது. இன்னொன்று பார்த்து என்ன சொன்னார், ஆழ்ந்த உறக்கம் மயக்கம் அல்லது தியானத்தில் போய் சமாதியில் போடுறதுக்கு இவனுக்கு எண்ணமே இல்லை, மனோமயமே இல்லை. ஆனால் வெளி உலகம் அப்படியே இருக்குது, அதனால் இவனுக்கு சுகதுக்கமும் வரல. இவனுக்கு எண்ணம் வந்தால் சுகதுக்கம் வருது. இவனுக்கு எண்ணமே இல்லைன்னா சமாதியில் ஆழ்ந்த உறக்கத்தில் சுக சந்தோஷப்படுறோமா துக்கப்படுறோமா, அங்கே ஒரு அமைதி இருக்குது அது வேற, அங்கே துக்கம் இல்லையே. அப்போ எண்ணம் எப்பொழுது இல்லையோ அப்பொழுது துக்கம் வருகிறது, சுகமும் வருது. எண்ணம் இருக்கிற பொழுது சுகதுக்கம் வருது, எண்ணம் இல்லாத போது சுகதுக்கம் இல்லை, ஒரு அமைதி மட்டும் வருகிறது. இதற்கு உதாரணம் சொன்னார்,
தூர தேசத்தில் பையன் இருக்கான், அவன் உண்மையிலே வந்து உயிரோடு இருக்கான், இறந்து போயிட்டான்னு ஒரு பொய்யா ஒருத்தன் தகவல் சொல்கிறான். கடவுள் சிருஷ்டிப்படி அவன் அப்படியே இருக்கான், சாகலை. ஆனால் ஒருத்தன் வந்து இவனை கஷ்டப்படுத்தணும்னு ஒரு பொய்யான தகவலை சொல்லிட்டான். அப்போ துடிக்கிறான், அழுகிறான், வேதனைப்படுறான், எல்லா செயலும் நின்று போச்சு. இங்கே உண்மையிலேயே அவன் நடக்காத ஒரு சம்பவத்துக்கு இவனுடைய மனசில் ஒரு எண்ணம் அப்படி இறந்துட்டான்னு வந்ததுனால இவனுக்கு துக்கம் பீரிட்டு வருது, கதறி அழுகிறான்ங்கிறார். ஆனால் ஈஸ்வர சிருஷ்டி கடவுளுடைய படைப்புப்படி அவன் அப்படியே இருக்கான், சாகலை. கடவுள் சிருஷ்டியினால் ஒரு துக்கமும் இல்லை, இவனுக்கு துக்கப்படுறான். அதே உதாரணத்தை மாத்தி அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னார். என்ன சொன்னார்னா, அங்கே உண்மையிலே இறந்துட்டான், வெளிநாட்டில் எங்கேயோ இருக்கான், இறந்துட்டான். இவனுக்கு தகவலே வரல, தகவல் நியூஸ் இவனுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியலை. இவன் எல்லா சுகபோகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கான். ஈஸ்வர சிருஷ்டிப்படி பார்த்தா அவன் இறந்துட்டான், கடவுளுடைய படைப்பின்படி பார்த்தா அவன் இல்லை. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இவனுடைய சிருஷ்டியில் இருக்காங்கிற எண்ணம் இருக்குது. அந்த இருக்காங்கிற எண்ணம் இருந்ததுனால இவன் எந்த துக்கமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கான். இதை வச்சு என்ன நிரூபணம் பண்ணார், இவனுடைய சுகதுக்கத்துக்கு காரணம் கடவுளுடைய படைப்புக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இவன் மனதில் ஒரு எண்ணம் உருவானால் சுகம், ஒரு எண்ணம் உருவாகவில்லை என்றால் துக்கம், அல்லது எண்ணம் உருவானால் துக்கம், எண்ணம் உருகாவிட்டேன் துக்கம் இல்லை, இப்படித்தான் நடக்குது அப்படின்னு சொல்லி 34-35 இந்த உதாரணத்தை சொல்லி முடித்தார். பிறகு 36 ஸ்லோகத்தில் அது என்ன சொன்னால், ஈஸ்வர சிருஷ்டினால சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, அதை நேரடியாக நம்ம பார்க்கறதும் இல்லைன்னா அது ஏன் இருக்குன்னு சொல்லணும், அது இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமே. கடவுளுடைய படைப்புனே ஒன்று இல்லை, மனசு தான் எல்லாமே, எண்ணம் தான் இருக்குது, எண்ணத்தை தவிர ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடலாமே அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் கேள்வி வருது. இது ஷணிக விஜானவாதம் பௌத்த மதத்தில். பௌத்த மதப்படி உலகத்தில் ஒரு பொருளும் இல்லை, பிரம்மனும் இல்லை, சூன்யந்தான் இருக்கு. செகண்ட் செகண்ட் எண்ணம் மாறிக்கிட்டே இருக்கான், எண்ணத்துலதான் பொருள்லாம் தெரியுதான். அப்படி ஒரு வாதம் வந்துவிடுமே அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி இல்லை, ஒரு எண்ணம் வரணும்னா கட்டாய விஷயம் வேணும். முதல்ல ஒரு விஷயம் இல்லாமல் என்ன வரவே வராது. அதனால் ஜீவ சிருஷ்டி வருவதற்கு கட்டாயம் ஈஸ்வர சிருஷ்டி தேவை. ஈஸ்வர சிருஷ்டி இல்லைன்னே நீ சொல்ல முடியாது. ஈஸ்வர சிருஷ்டி இருக்கு, இருக்கிறதுனால தான் உனக்கு ஜீவ சிருஷ்டி வருது. அந்த ஜீவ சிருஷ்டியில் நீ சுகதுக்கத்தை மாற்றிக்கிற, அது உன்னுடையது. ஆனால் ஈஸ்வர சிருஷ்டியே அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னார். பிறகு இன்னொரு கருத்து சொன்னார், வெளியே இருக்க பொருள் இருக்கு இல்லைன்னு சொல்வதற்கு அது பயன்படுது பயன்படலை அப்படிங்கிறத வச்சு சொல்ல முடியாது. நீ பார்க்குற நீ பார்க்கல அதை பற்றி பிரச்சனை இல்லை, உனக்கு பிரயோஜனமாக இருக்கலாம் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு பொருள் இருக்கா இல்லையா அப்படின்னு நிரூபணம் பண்ணுறது பிரமாணங்கள். நம்மளுக்கு 5 பிரமாணம் இருக்குது, இந்திரிய பிரமாணம், பிறகு அனுமான பிரமாணம்னு ஒன்று இருக்குது, வேத பிரமாணம்னு ஒன்று இருக்குது. பிரமாணம் என்ன, அறிவை கொடுக்கும் கருவி. நாம் பேசுகிற சத்தத்தை கேட்கணும்னா காதுங்கிற பிரமாணத்தை பயன்படுத்தி தான், வேற எந்த பிரமாணத்தையும் பயன்படுத்த முடியாது, காது கருவி. வர்ணத்தை தெரிந்த கண்ணு கருவி. பிரம்மத்தை தெரிய வேண்டும் என்றால், நான் யார் என்பதை உணர வேண்டும் என்றால் குரு சாஸ்திரம்தான் எங்கள் கருவி, பிரமாணம். ஒரு பொருள் இருக்கு இல்லை என்று நிரூபணம் பண்ணுவது பிரயோஜனம் இருக்கா பிரயோஜனம் இல்லையா என்பதை பொறுத்து அல்லவே அல்ல. பிரமாணம்தான் ஒரு பொருளை இருக்கா இல்லையா என்று நிரூபணம் பண்ணும். நீ பிரயோஜனத்தை வச்சு ஈஸ்வர சிருஷ்டி இருக்கு இல்லைன்னு நீ சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு நிரூபணம் பண்ணார். பிறகு 38 ஒரு கருத்து பார்த்தோம், அதாவது எல்லா துயரத்துக்கும் காரணம் மனதினால் படைக்கப்பட்ட துவைதம்தான், இருமைதான். நீ மனசில் எனக்கு அவங்க சொந்தம், எனக்கு இந்த உறவு அந்த உறவு, இந்த பொருள் எனக்கு சுகத்தை கொடுக்கும் இந்த பொருள் சுகத்தை கொடுக்காது, இப்படி பலவிதமான எண்ணங்கள் உனக்கு உருவானதுனால தான் இந்த சுகதுக்கம் வந்துச்சு. ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணமே இல்லை, சமாதியில் எண்ணமே இல்லை, அப்போ சுகதுக்கமே இல்லை. அப்போ
கடவுளுடைய சிருஷ்டியை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க, இருக்கட்டு இருந்துட்டு போட்டோம். எண்ணத்தை அழிச்சிட்டா, மனசை அழிச்சிட்டா அமைதி அடைஞ்சிருமே மனசு. அதுக்கு முயற்சி பண்ணலாமே. அது சொல்லியிருக்கேன், யோக சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், யோகத்தில் பயிற்சி எல்லாம் பண்ணால் எண்ணமே இல்லாமல் சமாதி நிலைக்கு போயிடலாம். அப்போ அமைதி வந்துடும், சுகதுக்கம் போயிடும், மோட்சத்தை அடைஞ்சிடலாம். எதுக்கு வந்து உட்காந்து கிளாஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு வகுப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காரணும்? வேதாந்தமே தேவையில்லையே. இந்த பிரம்ம ஞானம்ங்கிறது எதுக்கு? அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. எண்ணம் இல்லை என்றால் சுகதுக்கம் இல்லை, பந்தம் இல்லை. அப்போ எண்ணத்தை அழிச்சிட வேண்டியதானே? எண்ணத்தை ஞானத்தினால் அழிக்க முடியாது. ஏன்னா ஞானத்தினாலதே நீங்கள் மனசுனாலதே ஞானத்தவே அடையிறீங்க, எண்ணத்தினாலதான். அப்போ எண்ணம் இருக்கும்போது சுகதுக்கம் இருக்கும். எண்ணத்தை எதனால் அழிக்க முடியும்? யோக பயிற்சினாலதான் அழிக்க முடியும். யோகத்தை பண்ணிட்டு, யோகம் என்ன, தியானமெல்லாம் பண்ணி உட்காந்து அப்படியே மனமற்ற நிலைக்கு போயிட்டோம்னா சுகமாக இருக்க முடியுமே. அதற்கு அப்பியாசம் செஞ்சு அடையலாமே. பிரம்ம ஞானத்தை அடையிறனால என்ன பயன் சொல்லி 38வது ஸ்லோகத்தில் கேள்வி வந்தது. மனசை அழிக்கிறது தான் வழி. இந்த வேதாந்த வகுப்பு கிளாஸு தத்துவ விசாரமெல்லாம் தேவையே இல்லை. இங்கெல்லாம் வகுப்பு குறவானுங்கிறார் அவர். வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு உட்காருங்க போதும், உட்காந்து மனசு அப்படியே இல்லாமல் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறார். கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறார், அப்படி அல்ல, உன்னால் மனதை முழுமையாக அழிக்க முடியவே முடியாது, எண்ணங்களை அழிக்கவே முடியாதுன்னு சொல்லி 39லிருந்து விளக்க சொல்கிறார். 39 படிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கேன், புரியுதா? இருமை, ஜீவசிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி. ஜீவசிருஷ்டி தான் பிரச்சனை, அது எண்ணமயமானது. அந்த எண்ணத்தில் எண்ணம் இருக்கும் பொழுது சுகதுக்கம் வருது. இந்த உலகத்தை ஒன்றும் பண்ண முடியாது விட்டுரு. அப்போ இந்த ஜீவசிருஷ்டி அழிக்கணும்னா எண்ணத்தை அழிக்கணும். எண்ணத்தை அழிக்கிறதுக்கு ஞானம் எப்படி பயன்படும்? ஏன்னா ஞானமே எண்ணத்தில் தான் வருது. அதனால் எண்ணத்தை அழிக்கிறது யோகத்தை பண்ணுங்க, இந்த வேதாந்த விசாரம்லாம் தேவையில்லைன்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறார். அடுத்து பார்க்கலாம், 39 படிக்கலாம். தாத்காலிக த்வைத சாந்தம் அப்யாகாமிஜ நிக்ஷயக பிரம்ம ஞானம் வினா நஸ்யாத் இதி வேதாந்த டிண்டிமக. தாக்காலிக த்வைத சாந்தம் வப்யாகாமிஜ நிக்ஷயக பிரம்ம ஞானம் வினா நஸ்யாத் இதி வேதாந்த டிண்டிமக. மனதை அழிப்பது என்பதும் மனதை எண்ணமில்லாமல் செய்வது என்பதும் நிரந்தரமானது அல்லவே அல்ல, தற்காலிகம்தான்கிறார். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சமாதியில் இருக்கிற வரைக்கும் எண்ணம் இல்லாமல் இருக்கும், எந்த எண்ணம் இல்லாமல் போயிடலாம் சமாதியில். முதல்ல ஒரு எண்ணத்தில் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாயன்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் கொண்டு வருவோம், பிறகு என்ன பண்ணுவோம், அந்த எண்ணத்தையும் இல்லாமல் ஆக்கிறது, அதே சமாதி நிலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேறு சமாதியை பற்றி பல கருத்துக்கள் இருக்குது, அது பெரிய ஆராய்ச்சி, அதை விட்டுருவோம். சரி, நீ சமாதியிலேயே இருந்துக்கிட்டே இருக்க முடியுமா? திரும்பி வந்து தான் ஆகணும். வந்தால் சாப்பிடணும்ல, சாப்பிடணுமே. யாராவது பார்த்தா என்ன வந்து தானே ஆகும் முடித்த உடனே. அப்போ அது எப்படி என்ன வந்துடுதே, முழுசாக அழியிறது இல்லையே, அது எதுக்கு நீ சமாதிக்கு போகிற? தினம் சமாதியில் தூக்கத்துக்கு போகிறையே, சமாதிக்கு போகக்கூடாது. சமாதி பயிற்சிங்கிறது மனதை பக்குவப்படுத்துவதற்காக. கடவுளே நம்மளுக்கு நித்திய சமாதி கொடுத்துக்கிட்டு இருக்கார், தினம் சமாதியை கொடுக்குறார். ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன ஒன்றுமே இல்லை, ஒரு சுகதுக்கம் இல்லை, ஆனால் ஒரு அமைதி இருக்கு. இதே விழிப்பு நிலையில கொண்டு வரலாம்ங்கிறது தான் யோகா அபியாசம். தூக்கத்தில் கிடைக்குதே, அதை விழிப்பில் கொண்டு வந்தா என்ன, விழிப்பில் நீ தூங்குற அவ்வளோதான் சமாதியில். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? 10 மணி நேரம் சமாதியில் தான் விழிச்சு தானே ஆகணும்.
உயிர் இந்த உடம்புல பிராரப்த கர்ம ஏறு இருக்கிறது வரைக்கும் நீ அப்படியே இறந்து போயிட்டா பிரச்சனை இல்லை. எப்படி வர வேண்டியது இருக்கு? அப்ப தற்காலிகமாகத்தானே இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில யோக பயிற்சி இருக்கான், கேள்விப்பட்டிருக்கு முன்னாடி, சிலதில் படித்த ஞாபகம் இருக்கு எனக்கு. ஏதோ ஒன்று பண்ணி விட்டாச்சுன்னா அவன் வந்து மூச்சு வராதான், ஒன்றுமே வராதான், காற்று கூட நின்று போயிடுமான், உடம்பும் கட்டி போகாதான், அப்படிலாம் இருக்குங்கிறாங்க. நான் ஒரு டாக்டரே எனக்கு ஒருத்தர் சொன்னார், அமெரிக்காவில் ஒருத்தரை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, காற்றெல்லாம் நின்று போயிடுச்சான், அவர் அந்த யோகத்தில் பண்ணியிருக்காரு, மூச்சு இல்லை காற்று இல்லை, பண்ணிட்டு போகிற ஒரு மணி நேரம் கழிச்சு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு வந்திருக்காரு. எந்திரிச்சு வந்தவுடனே எங்கே சயின்ஸ் படி டெட் பாடி தான் நீங்கள் ஒரு மணி நேரம் இருந்தது அப்படிங்கிறார். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு வேணும், காற்றே துடிக்கலன்னு என்ன அர்த்தம்? அது யோகத்தில் பண்ண முடியுது. இன்னும் சொல்லி ஒருத்தன் வந்து பூமியில் தோணுனாங்களாம், ஒருத்தன் பாடி அப்படியே இருந்ததான், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்கான், அது ஏதோ ஒரு யோக பயிற்சியில் அந்த உடம்பு அப்படியே வச்சுக்கிற முடியுமா? அப்படி இருந்திருக்கான், ஆனால் அவனுக்கு ஞானமெல்லாம் கிடையாது. அவனை ஏதோ ஒரு யாரோ ஒரு யோகி வந்து அந்த பயிற்சியில் ஏதோ டச் பண்ணி, நரம்பு டச் பண்ணி என்னமோ பண்ணி விட்டாரு. அவனை திருப்பி வந்து பார்த்தோன்னு இவன் வந்து சாகலை, இவனுக்கு இது ஆயிருக்கு சொல்லி இன்னொரு யோகி வந்து அதை எடுத்து விட்டாரான், எடுத்து எனக்கு பணம் தரணுமே, அவன் எங்கே காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கானான், கொடுக்க கொடுக்கணுமே, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவன் எப்படி இருந்தானோ அப்படித்தான் வருவாங்கிறார். யோகத்தில் போனால் நீ என்ன மனநிலை அப்படித்தான் வருவ, உனக்கு புது ஞானம் ஒன்று வராது, பிறகு எப்படி உனக்கு துக்கம் போகும்? வந்துதானே ஆக வேண்டியது இருக்கு. அதனால் தற்காலிகம்தான், மனதை ஒடுக்குவது என்பது கொஞ்ச நேரம்தான்ங்கிறார். மனதை அழிக்க முடியாது. இந்த அழிவு என்பது இரண்டு விதமாக இருக்கிறது, சான்வய நாசம், நிரன்வய நாசம். நாசம் அழிவு, இரண்டு விதமான அழிவுகள் உண்டு, ஒன்று சான்வய நாசம், இன்னொன்று நிரன்வய நாசம். சான்வய நாசம்னா ஒரு பொருளை யாரால் அழிக்க முடியாது, உருமாற்ற முடியும். அழிக்கிறதுன்னு சொல்றது என்னன்னா உருமாற்றுறது, அழிக்கிறதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த புஸ்தகத்தை அழித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? கிழிச்சு தாறுமாற போட்டுருவான். உண்மையில் அழிச்சிருக்கோமா? உண்மையில் அழிச்சிருக்கோமா? பேப்பராக உருமாற்றிட்டான், குப்பையாக உருமாற்றிட்டான், அதையும் அழிச்சிருந்தா நெருப்பு வைப்போம், நெருப்பு வச்சா கொஞ்சம் நெருப்பாக போயிடுச்சு, கேஸாக போயிடுச்சு, கொஞ்சம் சாம்பல் ஆயிடுச்சு, உருமாறுது. அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. உருமாறுவதற்கு பெயர் சான்வய நாசம். உடம்பு எப்படி? பஞ்சபூதம் இந்த உடலாக உருவாயிருக்கு. பஞ்சபூதம் அம்மா அப்பா சாப்பிட்ட உணவுல வந்து நாம் சாப்பிட்ட உணவுல வந்திருக்கு. நீர், நெருப்பு, இந்த ஸ்தூலமான மண், இதுல வரக்கூடிய பொருள்கள் எல்லாம் நம்ம எல்லாம் பார்த்து தான் இது வந்திருக்கு. அக்னி இருக்கு உள்ள. திருப்பி என்ன உருமாறுது? எதுல இருந்து வந்துச்சோ அதுவா மாறுது. உடம்புல ஒரு பார்ட் கூட இல்லாம போகாது. இல்லாம இருந்து இந்த உடம்பு வந்ததும் கிடையாது, வந்திருக்கு. ஏதோ ஒரு பொருள்ந்து வந்துச்சு, அதுவா மாறி போயிருக்க ஒழிய உடம்பு அழிதல் என்பது கூட உடம்பு உருமாறுவதுதான். அப்ப இதுக்கு பேர் சான்வய நாசம், அதாவது உருமாற்றுவதை அழிவுன்னு நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். மனசை வந்து இல்லாம பண்றது பொதுவாக கட்டுப்படுத்துறது கூட கஷ்டம், ஒழுங்குபடுத்திடலாம் ஈஸியா. மனசை வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டு போயிடலாம். அதனாலதான் ஜபம் பண்றோம். மனச ஜபம் எதுக்கு? நீங்க உட்கார்ந்துக்கிட்டு கடவுளை நினைக்கிறோம்னு சொன்னால் ஒரு எண்ணத்தில் அப்படியே கொண்டு வர்றது, அது கூட கஷ்டமாக இருக்காது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல ஆரம்ப தியானம் எப்படி தெரியுமா? கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு கோயிலில் போய் பூஜை பண்ணுறீங்க, முதல் தியானம் எப்படி தெரியுமா? உரு வழிபாடில் நீங்கள் பண்ணுற பூஜை மானசீகமாக பண்ணுறது, ஒரு எண்ணம் கிடையாது. அப்போ எண்ணத்தை பூரா பூஜையில் கொண்டு போய் செலுத்துறது, மனசுக்குள்ளே போகிறது, கோயிலுக்கு போகிறது மாதிரி, அந்த கோயிலில் பூஜை பண்ணுறது மாதிரி, அப்படியெல்லாம் ஒரு கற்பனை பண்ணுறது. அப்போ மனசை என்ன வெளியே போகிறத கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துடுறோம், மானசீக பூஜை, பிறகு மானசீக ஜபம், இப்படி கொண்டு வந்துடலாம். எடுத்த எடுப்புலையே மனசை இல்லாமல் பண்ணுறது, அடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்பிரிங் அடக்கி வச்சா என்ன செய்யும்? எடுத்த உடனே டக்குன்னு ஒரு தவித்தான் ஆகும். நீங்கள் குழந்தைகள் ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்க குழந்தைகளை என்ன இழுத்து பிடிங்க? ஓடிட்டு இருக்கு. ஸ்கூல் விட்டவொன்னு என்ன பண்ணுது குழந்தைங்க? பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் அந்த மணி அடிக்கிற வரைக்கும் ஒரு சத்தம் இருக்காது. மணி அடித்த உடனே பார்த்தா ஒரே இறைச்சல், ஏன்னா அவ்வளோ தூரம் அடக்கி வச்சிருக்கு. என்னை கட்டுப்படுத்திட்டு வெளியே விட்டீங்கன்னா அப்படித்தான் ஆகும். நான் ஒரு பையனை பார்த்தேன், ரொம்ப சேட்டம் பண்ணுவான், பொருள்கள்லாம் எடுத்து எடுத்து
வீட்டில் இருக்க பொருள் பாத்திரத்தை எடுத்து கீழே போடுவான், அதை எடுத்து கீழே போடுவான், பொம்மை இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தான். என்ன சொல்லி பார்த்தா கேட்கல, நல்லா அழகாக எடுத்து போடுறிய, இதை ஒவ்வொன்றா எடுத்து அந்த உங்களுக்கு வெயி பார்ப்போம் அப்படின்னேன். அழகாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டான் ஒவ்வொன்றாவை வச்சாச்சு அப்படின்னா, அந்த வழி இதே மாதிரி வெரி குட் பாய் நல்லா வச்சுட்டேன், அந்த உங்களுக்கு வச்சு பாருன்னா வேலையே முடிஞ்சு போச்சு. அவனுடைய சேட்டைக்கெல்லாம் ஒரு விடிய வேலை வந்துருச்சு. ஏன்னா அவனை வைக்காத வைக்காத பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை முறையாக சொன்ன உடனே அப்படியே அழகாக வேலை வாங்கியாச்சு அவனை, சேட்டை இல்லாமல் போயிடுது. மனசை அடக்க அடக்க அது வெடிக்கும். அதனால தான் பகவான் பக்கம் திருப்பி விடுறோம். ஒழுங்குபடுத்துறதே சிரம் ஈசி, அடக்குவது கடினம்ங்கிறார். மௌன விரதமே பார்க்குறோம், அது முறையாக மௌன விரதம் இருக்கணும். மௌன விரதத்தில் பேசாமல் இருக்கிறத விட அளவாக பேசுறது கஷ்டம். சில பேர் பார்த்துருக்கேன், சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார், இவர் 5 வருஷம் மௌன விரதம் இருந்தாருன்னு சொன்னாங்க. அவர் பேசுறதுலேருந்தே கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு, பேச்சு பண்ண மாட்டேறாரு. 5 வருஷம் மௌன விரதம் இருந்தவர். ஏன்னா வந்த உடனே நான் ஸ்டாப், அது ஒரு முறைப்படுத்தலை. நான் அந்த மனதை கட்டுப்படுத்துவது என்பது கடினம். அந்த மனசை கட்டுப்படுத்துகிற முயற்சியில் சமாதி நிலையில் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தி சமாதி நிலைக்கு போகணும். யோக அபியாசத்தில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். நீ 10% வேதாந்தத்தில் முயற்சி பண்ணால் அதை விட மேல்நிலையை அடைஞ்சிடலாங்கிறாங்க. தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுல அடைஞ்சேன்னா உனக்கு 10% முயற்சி போதுங்கிறாங்க. சாஸ்திரமே சொல்லுது அப்படி. துளசிதாசர்கிட்ட எப்படி அவர் ஆனாது, மனைவி சொல்லித்தான், என் மேலே இருக்க பிரியத்தில் 10% பிரியத்தை கடவுள்கிட்ட செலுத்துங்கன்னு சொல்லித்தான். பெரிய மாற்றமே வந்துருச்சு அவருக்கு லைஃப்லேயே துளசிதாசருக்கு, சொல்கிறாங்க அப்படி. அதனால் இந்த யோகத்தினால் மனதை அடக்கி மனமற்ற நிலைக்கு போகிறத விட இந்த வேதாந்தத்துக்கு வர்றது பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் பண்ண முடியாது, மாற்றலாம். எந்த ஒரு பொருளையுமே எப்போ எப்படி திருக்கோ அதில் ஒன்று கூட அழிக்க முடியாது, துரும்ப கூட அழிக்க முடியாது. பூமி உற்பத்தி ஆகும்போது எவ்வளோ வெயிட் இருந்துச்சோ இன்றைக்கும் அதே வெயிட் தான். அதை கூட்டவோ குறைக்கவோ யாராலும் முடியாது. இதுக்கு பேர் சரண் வயநாசம், சான் வயநாசம். அடுத்தது நிறன் வயநாசம். இது ஆகாமி சனிக்ஷய பிரமஜானம் வினா நாசியதக. இந்த இருமையை, இந்த மனதை பிரம்மஜானம் இல்லாமல் அழிக்க முடியாது. அது எப்படின்னு சொன்னால் இனியொரு நாசத்திலையும் அழிக்க முடியும், பிரம்மஜானத்திலும் அழிக்க முடியும். இந்த மாதிரி அழிக்கிறதெல்லாம் மாற்றுவது தான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம். இந்த நிறன்மய நாசத்தில் ஞானத்தால் அழிக்க முடியும், அறிவினால் நீக்க முடியும். அப்படி நீக்கணும்னா அது உண்மையாக இருக்கக்கூடாது, தோற்றமாக இருந்தாலே நீக்க முடியும். உதாரணம் சொன்னால் புரியும். இந்த விளக்கத்தை, இந்த நிறன்மய நாசத்தை விளக்கு அடுத்த ஸ்லோகத்தில் விரிவாக விளக்குறார். கயிறு இருக்குது, கயிற்றுல ஒரு பாம்பு தெரியுது. பாம்பை வந்து உண்மையிலே போய் கம்பெடுத்து அடித்து அழிக்கணுமா? கம்பெடுத்து போய் அடித்து தூக்கி போட்டு அழிக்கணுமா? கயிற்றுல தெரிகிற பாம்பு உண்மையான பாம்பு அல்ல. அது என்ன செய்வோம், லைட் அடித்து பார்த்து அறிவு வந்துருச்சுன்னா பாம்பு ஓடிப்போச்சு, பாம்பு இல்லை அவ்வளோதான். இது அறிவினால் நீக்கிற முடியும். காணல் நீர் தெரியுது, காணல் நீர் இங்கேருந்து பார்க்குறோம் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறோம், இப்போ குடிக்க வேகமாக போகிறோம், அங்கே போனால் தண்ணி இல்லை. பிறகு வந்து பார்க்குறோம், இப்போ என்ன நினைப்போம், காணல் நீர் மனசில் இருக்கா? கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியுது, ஆனால் இல்லைங்கிற அறிவு இருக்கு. அறிவினால் நீக்க முடியும், அது முழுசாக நீங்கிறோம். காலநிலை உண்மையிலே இல்லவே இல்லை, நீக்கிடுவோம். இது நிறன்மய நாசம்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தை மறைத்தது மாமத யானைன்னு படிக்கிறோமே, யானையை மறைக்கிறது எது, மரத்தை மறைக்கிறது எது? இது மறந்தேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், அதை இல்லை. நம்ம இந்த பெரிய ஜவுளி கடைகள்லாம் ஒரிஜினல் யானை மாதிரியே வச்சுருக்காங்க, அப்படியே தும்பிக்கை ஆட்டிக்கிட்டு இருக்கோம். தேனியில் பார்த்தேன், ஒரு கடையில் வச்சுருந்தாங்க, அப்படியே இருக்கும் தும்பிக்கை ஆட்டம் வால் ஆட்டம். சின்ன குழந்தைலாம் பக்கத்தில் போகும், பிடிக்கலாமா செய்யலான்ட்டுலாம் போகும், சுற்றி வேலை போட்டிருப்பான். ஆனால் அது வரைக்கும் உண்மையினே நினைக்கும், தெரிஞ்சுன்னா போயிடும், யானை இல்லை இது பொம்மை அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த கள்ளக்கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கள்ளக்கானாங்கிறதுக்கு ஊரில் சின்ன வயசில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இது எதுக்கு எப்படி சொல்கிறாங்க, நாயை பார்த்தா கள்ளக்கொண்டு எரியணுமா? நாயக்கண்டா கள்ளக்கானா, கல் இருந்தால் நாய் இருக்கணுமா?
ஒரு அர்த்தமற்ற உதாரணம் இருக்கு. அப்ப நாய் பார்த்தா கல் எடுத்து எரியணும் இப்படிதான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு கிராமங்களே நான் அப்படித்தான் அந்த உதாரணத்தை சொல்ற பழக்கமே. அவனை பார்த்தா இவன் இல்லை, இவனை பார்த்தா அவன் இல்லைங்கிறதுக்கு உதாரணம் நாயை கண்டா கல்லக்கானா, கல்ல கண்டா நாயக்கணாம் அப்படிதான் சொல்ற பழக்கம் இருக்கு. அதனால கல்லுல நாய் மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. கல்லை பார்க்கும்போது நாய் காணாம போயிடும், நாயினுடைய வடிவத்தை பார்த்தா கல்லு காணாம போயிடும். அது மாதிரி அது முழுமையாக அழிஞ்சு போயிடும். நான் கல் என்று பார்த்து விட்டால் நாய் இல்லாமல் போய்விடும், மரம் என்று பார்த்து விட்டால் யானை இல்லாமல் போய்விடும். இது நிரன்வய நாசம், முழுமையாக அழிக்க முடியும் மன. அதே மாதிரி இந்த மனசை வந்து எப்பையும் அழிக்க முடியாது, உடலையும் அழிக்க முடியாது. இல்லை உடல் அழிஞ்சு போதே அப்படின்னா இந்த சாண்வய நாசத்தில் உருமாறுறது தான். இந்த மனமும் உடலும் உருமாறும். இந்த உடம்பு என்ன ஆகுது, பஞ்சபூதத்தை வந்து பஞ்சபூதம் உருமாறிடுது. மனசு என்ன ஆகுதுன்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இந்த உடம்புல இன்னொரு உடலும் போகும், அங்கே வேறு விதமான மாற்றத்தை அடையும். இப்படி மனசு மாறிக்கிட்டே இருக்கும், பல உயிர்கள் பல உடம்பை எடுத்து மாறும். கடைசியாக அழிஞ்சு போகுமான்னு பார்த்தா மோட்சத்திலேயே அழியுமான்னா மோட்சத்திலேயே அழியாது. அப்புறம் எப்படி ஞானிக்கு என்ன மாதிரி அழியும்னு சொல்கிறாங்கன்னா, இந்த அஞ்ஞானிக்கு இந்த உடம்பு எப்படி தோன்றி எதனோலேருந்து வந்துச்சோ அதில் போய் ஐக்கியமாயிருதோ அது மாதிரி ஞானிக்கு மட்டும் ஞானம் வந்த பிறகு இந்த மனசு ட்ராவல் பண்ணாது. என்ன ஆகுமா, மனசு எப்படி வந்துச்சுன்னு படிச்சிருக்கோம், இந்த உடம்பு எப்படி வந்துச்சுன்னு படித்தோம். ஏன்னா படித்தா மட்டும் இல்லை அனுபவத்துல இருக்குது, பஞ்சபூதத்துன்னு வந்துச்சு. மனசு எப்படி வந்துச்சு, அதுவும் பஞ்சபூதத்துலேயே வந்துச்சு. சூக்ஷமான பஞ்சபூதத்துன்னு படிச்சிருக்கோம். இது ஒவ்வொரு பிறவிக்கும் அழியும். அது என்ன பண்ண, ஒவ்வொரு பிறவிக்கும் ட்ராவல் பண்ணும். கடைசியாக ஞானம் வந்துச்சுன்னா எந்த பஞ்சபூதத்துலேருந்து மனம் வந்துச்சோ அந்த பஞ்சபூதத்துக்கு மாறிடும். இதுதான் மோட்சம். ஆனால் மனம் உண்மையிலே இல்லை, உடம்பு உள்ளே உண்மையிலே இல்லை, பொய்யா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது நிரன்வய நாசம். இது அறிவினால இல்லைன்னு பொய்யா வந்திருக்கு, பொய்யா போகுது அப்படிங்கிறது நிரன்வய நாசம். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், எதையும் இல்லாமல் பண்ண முடியாது, இருக்கிறத உருமாத்திரம். இதுக்கு சரண் சான்வய சமன்வய நாசம். அறிவினால் நீக்கினா நிரன்வய நாசம். சமன்வய நாசங்கிறது தற்காலிகம், மனதை இல்லாமல் பண்ணுவது தற்காலிகம் தான், முழுசு அழிக்கவே முடியாது அப்படிங்கிறார். உலக வாழ்வில் கூட நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா, எனக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனையை தீர்க்கணும், தப்பே இல்லை, அதை முயற்சி பண்ணுறோம். பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா எனக்கு கஷ்டம் தீர்ந்துடும். மேலோட்டமான உண்மை உண்மை இதுதான், இறுதியான உண்மை எதுவும் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான். இது அறிவுனால நீக்கிறது. வீட்டில் பிரச்சனைன்னு வீட்டுக்கு ஆஃபீஸ் போவோம், அங்கே ஒரு பிரச்சனை உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆஃபீஸில் பிரச்சனை யாருக்குன்னு ஆசிரமத்துக்கு போவோம், அங்கே ஒரு பிரச்சனை உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆசிரமத்தில் தான் நிறையா பிரச்சனை. ஆசிரமத்துக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆசிரமத்தில் நிர்வாகத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. சொல்லியிருக்க ஒரு உதாரணம், நம்ம மேனேஜர் அங்கே ஒருத்தர் இருந்தவர் சொன்னார், ராம்கோல பெரிய போஸ்டில் இருந்தார், 1000 பேரை நிர்வாகம் பார்த்துக்கிட்டு. அவர் சாமிகிட்ட குரு பரமார்த்தான சாமி வந்துருக்கும்போது சொன்னார், எப்படிங்க இங்கே இருக்குன்னாரு. இல்லை சாமி வந்து நீங்கள் கூப்பிட்டாரு, ஆசிரமம் நிர்வாகம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி. எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டேன், 15 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஃபோ 1000 பேர் நிர்வாகம் பண்ணுறது பெரிய கஷ்டமா, உங்க சாமி நான் ரிட்டையர் ஆகிறேன்னு வந்துடுறேன்ட்டார். ரிட்டையர் ஆகிட்டு வந்தேன் சாமி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 1000 பேராக இருக்கான், நான் எப்படி சமாளிக்கிறது நான் என்ன அப்படி இருக்கு. அதனால எங் ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. எங்கே போனாலும் பிரச்சனை இருக்கு, பிரச்சனையே இல்லை, இது இப்படித்தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா பிரச்சனை ஓடி. இந்த மயக்கமா கலக்கமான ஒரு பாட்டு இருக்கு பாட்டுக்கு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும். அதில் இருக்கு, வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் விலகுவதில்லைன்ட்டார். நீ சும்மா கஷ்டப்பட்டு அப்படியே துக்கப்பட்டு உட்காந்து விலகி போயிடாது, வாசல் தோறும் வேதனை இருக்குங்கிறார். இந்த ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் பாட்டே, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் விலகுவதில்லை. ஒரு எதில் விலகும், ஞானத்துலதான் விலகும், ஒரு எதுலேயும் விலகாது, விலக முடியாது, மாறிக்கிட்டு இந்த துன்பம் போனால் அந்த துன்பம், அந்த துன்பம் போனால் அந்த துன்பம், கேப் தான் இடவே ஆனந்தம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால இந்த மனதை நீக்குவது என்பது
யோகத்தால் நீக்கினாலும் மீண்டும் அந்த மனம் நமக்கு வரும். பிரச்சனைகளே உண்மையிலே தோற்றம்தான். ஆகாமி க்ஷணிக்ஷய, அதாவது மனதற்ற நிலைக்கு போயிட்டா திருப்பி மனசு வந்துடும். அதை எப்படி நீக்குவீங்கன்னு இருக்கிறார். மீண்டும் வரும். அதை நீக்குவது ஞானத்தால் மட்டுமே, பிரம்ம ஜானத்தால் மட்டுமே முடியுங்கிறார். பிரம்ம ஜானம் வினா நஷ்யாத், பிரம்ம ஜானம் இல்லாமல் முடியவே முடியாது. இது என்ன சொல்கிறாருன்னா, இது யா எங்கே சொல்லியிருக்குன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, இது இதி வேதாந்த திண்டிமகங்கிறார். இது வேதாந்தம் பறை சாற்றுகிறதாம், முரசு கொட்டுகிறதுங்கிறார். ஞானத்தால் தான் நீக்க முடியுமே ஒழிய வேற எதனாலும் நீக்கினாலும் தற்காலிகம்தான், டெம்பரவரின். இது நான் சொல்லலை, அனைத்து வேதாந்தங்களும் பறை சாற்றுகின்றன. இதி வேதாந்த திண்டிமக அப்படிங்கிறார். நீங்க எந்த ஒரு புராணம் இதிகாசம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அது புராணங்கள் தான். எடுத்தவுடன் வேதாந்தத்தை சொல்லும். ஏன்னா இதுதான் தாத்பரியம். பிரம்மசூத்திரத்துல இதுதான் தாத்பரியம் நிரூபணம் பண்றது சூத்திரம் எழுதுறாரு அவர். பகவத இடத்துல ஃபர்ஸ்ட் தத்துவம் தான் வரும், பிறகு கதை வரும், பிறகு தத்துவம் இடையிடையில வந்துகிட்டே இருக்கும், பிறகு கடைசியாக தத்துவம் வரும். கீதையை எடுத்துக்கங்க, எடுத்தவுடன் தத்துவம், பிறகு இடையில பண்புகள் குணங்கள் எல்லாம் செயல்படுறது, கடைசியாக தத்துவம். எந்த நூல் எடுத்தாலும் கதை நிறையா இருக்கலாம், ஆனா ஆரம்பம் இடையிடை கடைசி பார்த்தா இந்த வேதாந்த தத்துவம் தான். பார்ப்பது அனைத்தும் கற்பனையே, ஒரு தோற்றமே, உண்மை அல்ல. நீ மட்டுமே உண்மை, ஆத்மா மட்டுமே உண்மை அப்படிங்கிறத பறை சாற்றுகின்றது வேதாந்தம். வேதாந்த திண்டிமக அப்படிங்கிறார். அதனால என்ன சொல்றாரு, இது நான் சொல்லலை வேதாந்தம் சொல்லுது, அதனால மனசை நீ அழிக்கணும்னு முயற்சி பண்ணாத, அது முடியவே முடியாது, மீண்டும் வரும். மனம் இல்லை, எண்ணம் என்பது உண்மையில் இல்லவே இல்லை, அது வந்து போகக்கூடியது அப்படிங்கிற புத்தி தான் நீக்கிறது ஞானம். நம்ம ஒரு சின்ன வயசில் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், எத்தனையோ விளையாட்டுகள் என்னென்னமோ பண்ணியிருக்கோம். ஞானம் வந்தாச்சு, தர்மத்தை புரிஞ்சுக்கிட்டாச்சு, தர்மம் புரிஞ்சு போச்சு, தர்மப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், தத்துவப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பழைய எண்ணம் மறந்துடுமா? செயலுக்கு ஒன்றா போகாமல் இருப்போம், தர்மம் தெரிஞ்சதுனால என்ன மறந்துடுமா? அப்போ ஐயோ அந்த தப்பாக போன எண்ணம்லாம் இப்போ வருதே அப்படின்னு துக்கப்பட்டுக்கிட்டு இருந்தால் அந்த துக்கத்தை என்றைக்கா நீக்க முடியுமா? அன்னைக்கு இருந்து இப்போ எல்லாம் போயிடுச்சு, இதுவும் போயிடும், இது டெம்பரவரி அப்படிங்கிற புத்தி வந்துருச்சுன்னா அடுத்த செகண்ட் துக்கம் போயிடும். இல்லாட்டி அதை நினச்சிக்கிட்டே துக்கப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு, ஐயோ என்ன என்ன வருதே, இவ்வளோ வேதாந்தம் படித்து எனக்கு பழைய எண்ணம் வருதுன்னு வரத்தையும் செய்யும். சின்ன விஷயம் விளையாண்ட ஞாபகம் இல்லையா? அவருக்குத்தானே செய்யும். நீ என்னென்ன பண்ணியே பதிவாயிருச்சு, பஞ்சமா பாதகம் பண்ணினா உள்ள பதிவாயிருக்குமே, அந்த பதிவு வெளியே வரத்தானே செய்யும். ஆனா என்ன, கவனமா இருப்போம், தப்புக்கு போக மாட்டோம், அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன வராம இருக்காது, கம்மியா வரும். சில நேரம் ஆயிரம் எத்தனை வருஷம் தவம் பண்ணாலும் பழைய ஞாபகம்னு ஒண்ணு வராம இருக்குமா? 25 வருஷம் கழிச்சு ஒரு நண்பனை பார்த்தா அந்த நண்பன் கூட இருந்து ஞாபகத்துக்கு வரத்தானே செய்யும். 25 வருஷம் வராமல் இருந்தாலும் திருப்பி வருமா இல்லையா? அப்போ எண்ணத்தை முழுசாக அழிக்க முடியாது, ஆனால் அந்த எண்ணம் நம்மளை பாதிக்காது. அந்த வயசில் அப்படி இருந்துச்சு போச்சு, அவ்வளோதான். அப்படித்தான் அறிவினால் நீக்க முடியுமே ஒழிய யோகத்தினால் நீக்கவே முடியாது. மோட்சம் என்பதும் எண்ணத்தை நீக்குவதல்ல, அல்லது பரலோகம் அடைவதல்ல. சுந்தரர் என்ன பண்ணார், சுந்தரர் என்ன பண்ணார், சிவலோகத்தில் இருந்தார், பேசாமல் இருந்தாரா? அவருக்கு அங்கே என்ன வந்துச்சே, காம உணர்வு வந்தது. என்ன பண்ணார், திருப்பி மீண்டும் பிறந்தார், என்னை ஆட்கொள்ள வேண்டும்னு பகவான்கிட்ட கேட்டு வந்தார். அப்போ இதே ஞானமாக இருந்தானே, அது அப்படிதான் வந்துடும், போயிடும், போ அறிவினால் நீக்கிட்டு போயிடுவான். அதனால் அங்கே பிரம்மலோகம் போய் அங்கேயும் இந்த ஞானத்தை பெற்றால்தான் பிறவா நிலை அடைய முடியும். அங்கே ஞானத்தை பிறகு திரும்பி வந்தோமா இல்லையா? சுந்தரர் வந்தாரா இல்லையா இங்கே? அதுக்கு பிறகு ரெண்டாவது போனார், அது வேற விஷயம். அப்போ இந்த ஞானந்தான் முக்கியம். வேதாந்த திண்டிமக, வேதாந்தம் பறைசாற்றுகிறது. இது ஞானத்தால் மட்டுமே இந்த எண்ணங்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும், அறிய முடியும், அறிவினால் நீக்க முடியும்.
வேறு எதனாலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த 39 சொல்றார். இதுக்கு விளக்கம் இன்னும் சொல்ல போறார், அதை அங்க பார்ப்போம். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். தாத்காலிக, ஃபர்ஸ்ட் வார்த்தை தாத்காலிக துவைத, தாத்காலிக துவைத சாந்தௌ அபி, சாந்தௌ அப்புன்றது சாந்தௌ அபி அடுத்த சேர்த்தம்னா. தாத்காலிகன்னா தற்காலிகமாக, துவைத துவைதமானது இந்த இருமையானது அல்லது இந்த எண்ணமானது, சாந்தௌ அபி அமைதியை அடைந்த போதிலும், தற்காலிகமும் அமைதி அடைஞ்சிருக்கு, தூக்கத்தில் கொஞ்சம் அமைதி அடைஞ்சிருக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேலே இல்லை. அது மாதிரி அடுத்த வார்த்தை வப் யாகாமி ஜ நிச்சயக, ஆகாமி ஜனி க்ஷயக, அதை பிரித்தோம்னா ஜனி க்ஷயக, நிச்சயக இல்லை ஜனி க்ஷயக, ஆகாமின்னா இனிமேல் வருகின்ற அந்த அமைதியை முடிஞ்ச உடனே, அந்த தியானம் முடிஞ்ச உடனே, சமாதி முடிஞ்ச உடனே, தூக்கம் முடிஞ்ச உடனே வறுமை மனசு அந்த வருகின்ற இனிமேல் வருகின்ற ஜனி தோற்றத்தை, அந்த இருமையின் தோற்றத்தை அல்லது ஜென்மாவை க்ஷயக நீக்குவதற்கு, ரெண்டாவது வரி பிரம்ம ஜானம் வினா, பிரம்ம ஜானம் இல்லாமல், நான் ஆத்மா பிரம்மன் பிரம்மனே சத்தியம் என்ற அறிவு இல்லாமல், ந சியாத் இதி, ந சியாத் இதின்றிருக்கு, ந சியாத் முடியாது, பிரம்ம ஜானம் இல்லாமல் இந்த இருமையின் தோற்றத்தை நீக்க முடியாது. இதி வேதாந்த டிண்டிமக, இது வேதாந்தத்தின் முரசாகும், அதாவது இது வேதாந்தத்தின் பறை சாற்றுதலாகும். மனதை அழிப்பது என்பது இருமையை இல்லாமல் செய்வது என்பதுன்னு சொல்றோம், அது தற்காலிகமானதுதான், மீண்டும் வரும் மனம், அதை நீக்க ஒரே வழி பிரம்ம ஞானம்தான். இது வேதாந்தத்தின் ஆணித்தரமான உறுதியான பறைசாற்றக்கூடிய ஒரு கருத்து. சரி, அந்த வேதாந்த ஞானத்தால் எப்படி நீக்குவது, பிரம்ம ஞானத்தினால் எப்படி நீக்குவது, அது அடுத்த சொல்லலாம்.